ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜேர்னி. மால்தீவ்ஸ் ரீச் ஆனதும் லக்கேஜ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வெளியே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா மார்னிங்லேருந்து நான் ஒழுங்காக எதுவும் சாப்பிடல, அவரும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிடல இன்னும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நிறைய செடி வச்சுருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பெரிய ரோடு எல்லாமே பொதுவாக கடற்கரையை தொட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் ட்ராவல் பண்ணும்போது கடலை பார்த்துட்டே போகலாம். ஸோ லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸும் கொத்து பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட் வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, புதுசாக ஒரு இடத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னு யோசித்தேன். அப்போ தான் அவர் பிரியாணியும் ஆர்டர் பண்ணாலும் அப்புறம் கொடுப்பாங்கன்னு சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். இதே மீன் வந்து அவர் லாஸ்ட் டைம் ஃபிஷிங் போனப்போ பிடிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொன்னார். ஸோ அதனால நாங்கள் இது வாங்கலை. ஸோ கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வெளியே வரலான்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் ஒரு குட்டி வாக், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஷாப்பிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 8 மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க ப்ரேயரில் இருப்பாங்க. ஸோ 8:00 தான் திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு குக் பண்ணுறதுக்கு திங்ஸும் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் நிறைய பார்க்கலாம். இதை வந்து இங்கே ஜாலின்னு சொல்லுவாங்க. நாளையிலேருந்து எனக்கு இது ஜாலியாக இருக்கு ஆக்சுவலாக. எனக்கு சுற்றி எப்படி வச்சு ஆடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஜாலியாக. என்ன பண்ற? நோ, அது ஊஞ்சல் இல்ல, இட் இஸ் கால்ட் ஜாலி. அது வந்து பேர் ஜாலி. ஜாலியில ஜாலி ஆடுறியா? அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஜாலியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப லோ டைடாக இருந்ததுனால தண்ணி ரொம்ப உள்ளே போயிருந்துச்சு. தண்ணியில் என்ன அசைகிற மாதிரி இருக்குன்னா லைட் அடித்து பார்த்தா குட்டி குட்டி மீன் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததும் நான் ஜாலி ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் லைட் அடித்து மீன் கூட விளையாடிட்டு இருந்தோம். அது சும்மாவே வருது. நீங்கள் வேற பிரெட்டுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டில் நாளையிலேருந்து பிரெட் இருக்காது. இங்க அது எனக்கு தூரத்துல இருந்து பார்க்க நியான் டெட்ரா மாதிரி இருக்கான. நியான் டெட்ரா இல்ல, அந்த ஷேப்ல இருக்கு ஆக்சுவலா. இல்ல இல்ல, நியான் டெட்ரா வந்து நல்ல ஷைன் அடிக்கும்ல. என்ன பண்ற? தண்ணி ஹைட் ஹைட் அதிகமாகுது. ஆமா, எனக்கு அப்படியே தோணுது. நான் காத்து நினைச்சிட்டேன் ஒருவேளை அப்படி இருக்கும். டாடா. கடைக்கு மெயினாக உரம் ஊற்றுறதுக்கு யோகர்ட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் வாங்கலான்னு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நம்ம இந்தியன் பிராண்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததும் ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு திங்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற எல்லா பொருளுமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. ஸோ இங்கே கிடைக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போனார். ஸோ வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு டின்னர் வந்து வெளியவே வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு தான். நாளைக்கு நானும் என் ஒர்க்குக்கு லாகின் பண்ணோம், அவரும் ஒர்க் கிளம்பணும். ஸோ கொண்டு வந்த திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அன்பேக் பண்ணணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூறிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 7:30 கிளம்பிட்டாரு. எனக்கு வந்து மால்தீவ்ஸ் டைமுக்கு 8:00 வந்து லாகின் பண்ணணும். ஸோ டக்குன்னு எனக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு என் ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டைம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இப்போதைக்கு மீல் பிளான் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது.
ஸோ ஈவினிங்காக கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு பெட்டியாக அன்பேக் பண்ணும்போது தான் நம்ம இவ்வளோ வெயிட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அன்பேக் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் திங்ஸ் இருக்க மாதிரியே தெரியல. ஸோ நான் வரும்போது என் ட்ரெஸ், அப்புறம் பருப்பு, மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். அவர் வரும்போது அவரோட ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ என் ட்ரெஸ்ஸுமே நான் நினச்சதை விட கம்மியாக தான் பேக் பண்ணியிருந்திருக்கேன். ரொம்ப முன்னாடியே பேக் பண்ணதுனால என்னென்ன திங்ஸ் வந்து பேக் பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. பட் எல்லாமே வேணும்னு லிஸ்ட் போட்ட திங்ஸ்னு மட்டும் தெரியும். ஸோ அன்பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ வீடை பற்றி சொல்லணும்னா, இங்கே வந்து பொதுவாக 3 BHK இல்லை 4 BHK வீடு தான் இருக்கும். ஸோ எங்கள் பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 1 or 2 BHK தான் வீடு வந்து தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், வீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப தேடினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 1 BHK கிடச்சிச்சு. அதுவும் எப்படின்னா, ஒரு பெரிய வீட்டில் ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம்னு செப்பரேட்டாக ஒரு போர்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் கரண்ட் பில், மற்ற அமினிட்டிஸ் எல்லாம் நம்மளே கட்டிக்கணும். மந்த்லி ரெண்ட் மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பொதுவாக ரெண்டல் ஹவுஸ் மோஸ்ட்லி ஃபர்னிஷ்டாக தான் வரும். ஸோ நாங்கள் இருக்க வீட்லேயும் பெட்டு, சோஃபா, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசின்னு பேசிக் அமினிட்டிஸ் எல்லாமே சேர்த்து தான் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்த ஒரு நாளில் மால்தீவ்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.